மானுக்காக அனைத்து ஸ்டாண்டுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறேன். தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வான்மீதக்கும் கண்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. பெரிய மானும் குட்டி மானும் அழகா இருக்குல்ல. ஹாப்பியா? ஹாப்பி. செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லின்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவி. என்னப்பா இப்படி ஒரு சர்ப்ரைஸா, ரொம்ப கியூட்டா இருக்குன்னு மானஸ்வி செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆக்டர் கோட்டாச்சியோட பொண்ணுதான் மானஸ்வி. இவங்களை வந்து நம்ம இமைக்கா நொடிகள் படத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்போம். நிறைய படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் கோட்டாச்சி இப்போ ரீசெண்டாக தான் அவங்களோட பொண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான கார் வாங்கினாரு. அண்ட் இப்போது அதே பொண்ணுக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் பண்ணியிருக்காரு. என் பொண்ணுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இப்போ கொடுக்க போகிறேன், பார்த்துட்டு சந்தோஷமாவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. கிஃப்டை பார்த்ததும் அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னப்பா என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஆர்வமாக அந்த கிஃப்ட் ராப்பை பிரிக்கிறாங்க. பிரித்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க. அண்ட் அதில் குட்டி முருகனா மானஸ்வி இருக்காங்க. அண்ட் அவங்களோட கையில இன்னொரு குட்டி பாப்பா, அதுவும் அவங்க தான். அவங்க சின்ன வயசு போட்டோவை வந்து சூப்பரா இந்த மாதிரி மாத்திருக்காங்க. அண்ட் இது பாக்குறதுக்கே அவ்வளவு தத்ரூபமா கியூட்டா இருக்குங்க. குட்டி முருகரு கையில ஒரு கை குழந்தைய வச்சிருக்காரு, ரெண்டுமே மானஸ்வி தான். பெரிய மானும் குட்டி மானும் ரெண்டுமே நான் தான், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மானஸ்வி செம ஹாப்பி. சூர்யா பிரவீன் அப்படின்றவர் தான் இந்த பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அண்ட் அவருக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகளும் கிடைச்சிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.